ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ரெசிபிஸ் தமிழ் நம்ம இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷலாக பதினோரு வகையான ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கிளப்பெல்லாம் அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சமான மைசூர் பாக் ரெசிபி அதுவும் இந்த நடுவில் ப்ரௌன் கலரில் மேலேயும் கிளையும் எல்லோ கலரில் இருக்கும் பார்த்தீங்களா கடையில் கிடைக்கும் அந்த மைசூர் பாக்கு தான் செய்ய போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ வாங்க வீடியோ போய் இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை காய வச்சுக்கோங்க அதில் ஒரு கப் நெய் ஒரு கப் எண்ணெய் ஆட் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கப் ஊருக்குன நெய் வந்து ஆட் பண்ணுறேன் இப்போது எண்ணெய் ஒரு கப் ஆட் பண்ணிடலாம் இது வந்து நல்லா சூடாகட்டும் நல்லா ஆனில் வச்சுட்டு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு சூடாக விட்டுருங்க பக்கத்துலையே இன்னொரு பக்கம் வந்து வேற ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டு கப் அளவுக்கு நம்ம சுகர் சேர்த்துடலாம் அதாவது வெள்ளை சக்கரை ரெண்டு கப் அளவுக்கு சேர்த்துடலாம் ரேஷியோ மறுபடியும் சொல்லிடுறேன் ஒரு கப் நெய் ஒரு கப் எண்ணெய் ரெண்டு கப் வெள்ளை சக்கரை இப்போது இந்த சீனி மூங்குற அளவுக்கு லைட்டாக வந்து தண்ணி ஊற்றிட்டு இதை நம்ம பாகு காய்ச்ச போகிறோம் நான் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் ஸோ இதுவே இதுக்கு போதுமானது இப்போது சீனி நல்லா கரையட்டும் கரையை வச்சுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சதுக்கப்புறமா நம்ம இதுக்கு பாகு செக் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போது இதுக்கு நம்ம பாகு பதம் வந்து செக் பண்ணிடலாம் இதுக்கு பதம் என்னென்னா ஒரு கம்பி பதம் இப்போ பாருங்க ஒரு கம்பி பதம் எப்படி செய்யுதுன்னு நான் சொல்கிறேன் இந்த பாகை லைட்டாக ஒரு விரல்கிட்ட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்படி ரெண்டு விரலையும் இப்படி பிடிச்சி இழுங்க அந்த மாதிரி நான் செய்கிற மாதிரி செய்யுங்க செய்யும் போது ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகுது பாருங்கள் நல்ல ஒரு நீளமாக ஒரு கம்பி மாதிரி விரியும் இதுதான் கம்பி பதம் இந்த கம்பி பதம் வந்ததும் நம்ம வந்து கடலை மாவை சேர்த்து கலர ஆரம்பிச்சிடலாம் கடலை மாவு வந்து நான் அன்றைக்கி ரெண்டு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன் ரெண்டு கப் கடலை மாவை எடுத்து நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் ஸோ அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா சளிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ கலக்க ஆரம்பிச்சிடலாம் கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மாவாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் கலந்துகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்த சீனிப்பாகல கரைஞ்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு இதை வந்து நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் ஸோ இதை போதே நான் உங்களுக்கு மறுபடியும் ரேஷியோ வந்து ஞாபகப்படுத்திடுறேன் நம்ம வந்து ஒரு கப் நெய் சேர்த்தோம் ஒரு கப் எண்ணெய் அதுக்கப்புறமா ரெண்டு கப் வெள்ளை சக்கரை சேர்த்தோம் அதுக்கப்புறமா மாவு வந்து ரெண்டு கப் கடலை மாவு வந்து ரெண்டு கப் இப்போ ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதுதான் ரேஷியோ இப்போ நம்ம எதுக்காக அந்த எண்ணெயும் நெய்யையும் சேர்த்து சூடு இருக்கோம்னு கேட்டிங்கன்னா அதை வந்து இதில் ஊற்றி ஊற்றி நம்ம கிண்டணும் இப்போ பாருங்க நான் எப்படின்னு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு குளிக்கரண்டியில் நம்ம சூடு பண்ண எண்ணெயும் நெய்யும் எடுத்துகிட்டு வந்து இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி கிண்டணும் பாருங்கள் மாவு எப்படி பொரிஞ்சு வருது பாருங்க அந்த அளவுக்கு இது வந்து சூடாக இருக்குது இன்னுமே நான் அந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணலை நம்ம நெய்யும் எண்ணெயும் சூடு பண்ண போட்டோம் இல்லையா அதை நான் ஆஃப் பண்ணல அது ஆனில் தான் எரிஞ்சிட்டு இருக்கு ஸோ இப்போ சுட சுட இதில் ஊற்றி ஊற்றி கிண்டும் போது இப்படி பொறிஞ்சு வரும் மாவு வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் இடைவெளி விட்டு விட்டு நீங்கள் ஊற்றி ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க இந்த மாவு வந்து நல்லா திக்காகணும் அந்த பேனில் வந்து ஒட்டாமல் திரண்டு வரணும் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம மைசூர் பார்க்கெலாம் செய்யும் போது எப்போதுமே நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணால் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் சொன்னது மாதிரி நல்லா அந்த மாவு வந்து ஒட்டாமல் திரண்டு வந்துருச்சு நான் சொன்னது மாதிரி இடையடையில அந்த நெய்யும் எண்ணெயும் சேர்த்து கலந்து வச்சிருக்க கலவையை வந்து ஊற்றி ஊற்றி கிண்டிகிட்டே இருங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரு பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகுது நல்ல ஒரு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓட்ட ஓட்டையாக இருக்குது முதல்ல மாவு வந்து தண்ணியாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர் பபிள்ஸ் வந்து உள்ளே இருக்குது ஸோ அது வந்து நல்லா ஓட்ட ஓட்டையாக இருக்குது இந்த சமயத்தில் நம்ம நல்லா வந்து கலந்துட்டு வேற ஒரு ட்ரேல வந்து மாற்றிடலாம் அந்த ட்ரேயில் வந்து நெய் தடவி வச்சிருங்க ஆல்ரெடி நெய் தடையை நான் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதில் மாத்த போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு ட்ரேல வந்து மாற்றி வச்சுருக்கேன் உங்களுடைய நீங்கள் எந்த ட்ரேல வந்து மாற்ற போகிறீங்களோ அது நல்ல ஒரு ஹைட் அதிகமான ட்ரேயாக பார்த்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு அகலம் முக்கியம் கிடையாது ஹைட் அதிகமான ட்ரேயாக பார்த்து எடுத்துக்கோங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னா நம்ம ஹைட் அதிகமான ட்ரேயில் ஊற்றும் போது அந்த இடையில் இருக்கக்கூடிய அந்த மாவு மேலுக்கும் கீழுக்கும் இடையில் இருக்கக்கூடிய மாவு வந்து வெந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஹைட் அதிகமான ட்ரேயில் ஊற்றுங்க அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ்ஸும் அந்த இடையில வந்து கலர் சேஞ்சும் நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ இது ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம் நம்ம உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுக்க போகிறேன் கட் பண்ணும்போது பார்த்து மெதுவாக கட் பண்ணணும் இப்போ அந்த சைடு வந்து கீரல்கள் போட்டாச்சு இப்போ அந்த ட்ரேயை திருப்பி வச்சுட்டு இந்த சைடும் நான் கீரல்கள் போட்டு விட்டுருக்கேன் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கிடைக்கும் இப்போ நீங்கள் வந்து இதை கத்தியில் நெம்பி விட்டெல்லாம் இந்த பீஸ் வந்து எடுக்க தேவையில்லை இதை நீங்கள் வந்து ஒரு தட்டில் வச்சு கவுத்துனீங்கன்னா அந்த ட்ரேயை நல்லா கவுத்தி விட்டிங்கன்னா தானாக கீழே விழுந்துரும் எல்லாமே இப்போ பீசஸ் போட்டாச்சு நம்ம வந்து வேற ஒரு பிளேட்டில் இதை சர்வ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளோட அருமையான மைசூர் பாக்கு வந்து தயாராயிடுச்சு பாருங்கள் நடுவில் வந்து அந்த லேயர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ரெண்டு சைட்லையும் ரெண்டு கார்னர்லையும் வந்து எல்லோ கலரில் இருக்குது நடுவில் ஒரு ப்ரௌனிஷான ஒரு கலரில் இருக்குது அப்படியே கடையில் வாங்குகிற அதே மாதிரி இருக்குது டேஸ்ட்டும் அதை விட நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம இதை வீட்டில் முழுக்க முழுக்க பண்ணதுனால ஹெல்தியும் கூட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இதை நான் உடச்சி காமிக்கிறேன் இது எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அந்த டெக்ஸ்டர் இருக்குதுன்னு நம்ம கடையில் வாங்குகிற அதே மாதிரி இருக்கும் பாருங்க உங்களுக்கே தெரியும் நல்ல ஓட்ட ஓட்டையாக அந்த மாதிரி நம்ம கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வாங்க அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது பெர்ஃபெக்டான ரவா லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரவா லட்டு செய்யும் போது சில பேருக்கு வந்து அந்த லட்டு காஞ்சதுக்கப்புறம் உதுந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் கடையில் கிடைக்கக்கூடிய அளவுக்கு பெர்ஃபெக்டான ரவா லட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கிறலாம் அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ அதாவது நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம் நெய் நல்லா உருகி வரும்போது அதில் கிஸ்மிஸும் முந்திரியும் சேர்த்து நல்லா வருத்துருங்க இது நிறைய சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து நம்ம ரவா லட்டு சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக கிறிஸ்பியாக வாயில் வந்து கடிப்படும் ஸோ நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கிஸ்மிஸும் முந்திரி பருப்பும் வந்து சேர்த்துட்டு நெய்யில் நல்லா வறுத்திட்ருக்கேன் இதே நெய்யில் ஒரு கப் அளவுக்கு நம்ம ரவை சேர்த்துக்கிறலாம் ரவை சேர்த்துட்டு ரவை நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து வறுத்துடலாம் ரொம்ப வறுக்க தேவையில்ல ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் வறுத்துக்கோங்க ரவை தான் அதோடைய பச்சை வாசனை போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ரவை நல்ல பொன்னிறமாக ஆயிடுச்சு இப்போ இதில் கால் அளவுக்கு துருவினை தேங்காய் வந்து சேர்த்துக்கிடலாம் தேங்காய் சேர்த்தாதான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும் இப்போ இந்த தேங்காயை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த தேங்காயை சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கியாச்சு இப்போது இதில் நம்ம சீனி சேர்க்க போகிறோம் சீனி வந்து ஒரு கப் அளவுக்கு சேர்க்குறோம் ஒரு கப் ரவைக்கு கால் கப் வந்து தேங்காய் துருவல் ஒரு கப் சீனி இதுதான் வந்து ரேஷியோ சீனி வந்து நான் இன்றைக்கி மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணாமல் முழுசு முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நல்லா வந்து சீனி வந்து கடிபடக்கூடாது அப்படின்னா நீங்கள் சீனியை பொடி பண்ணிவிட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணலாம் இப்போ நல்லா கலர்னதுக்கப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க சீனி சேர்த்ததுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கிறலாம் நான் அதை வந்து வீடியோ எடுக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெண்டு மூணு ஏலக்காயை நல்லா பொடி பண்ணிவிட்டு இதோட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இப்போ இது நம்ம ஸ்டவ்லேருந்து இறக்கிட்டு தேவையான அளவு பால் ஊற்றி வந்து இதை பெசைய ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பால் ஊற்றி கிளறணும் இல்லைனா அந்த ரவை வந்து ரொம்ப தண்ணியாக கேசரி மாதிரி ஆயிரும் இப்போது எனக்கு வந்து இந்த அளவு ரவைக்கு வந்து ஒரு கப் ரவைக்கு அரைக்கப் அளவுக்கு பால் வந்து செலவாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பால் ஊற்றி நல்லா கப் அளவுக்கு எனக்கு வந்து பால் செலவானுச்சு இப்போ வந்து நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் ஒரு புடி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றுங்க உதிர்ந்து விழாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லா இறுக்கி பிடிச்சி உருட்டுங்க அப்போ தான் வந்து காஞ்சதுக்கப்புறமா உதிராது கடித்து சாப்பிடும்போதும் வந்து உதிராமல் இருக்கும் இப்போ இதே மாதிரி எல்லா மாவையுமே வந்து நம்ம ஒரு லட்டாக பிடிச்சி வச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் மீதி இருந்த மாவையும் வந்து லட்டாக உருட்டி வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பரான ஷேப்போட பார்க்குறதுக்கே பெர்ஃபெக்ட்டாக இருக்கலை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இந்த ரவா லட்டுவோ நீங்கள் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கலகலா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுவும் முட்டை இல்லாமல் நிறைய நண்பர்கள் முட்டை இல்லாமல் சாப்பிட விருப்பப்படுவீங்க ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த கலகலா கேக் செய்கிறதுக்கு நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு மைதா இந்த கப்பில் அளந்துருக்கேன் இந்த கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு மைதா அளந்துட்டு இந்த மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்கிறேன் நீங்கள் இதை கோதுமை மாவில் கூட பண்ணலாம் அதுவும் சூப்பராக இருக்கும் இதே ரேஷியோ தான் இப்போது இதே கப்பில் நம்ம ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்து மிக்ஸியில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறலாம் நீங்கள் சீனியை பொடி பண்ணும்போதே அது கூட ரெண்டு ஏலக்காயை சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க அப்போ நல்லா வந்து ஒரு வாசனை கிடைக்கும் ஸோ இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் இல்லைன்னா பட்டர் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு பால் சேர்த்து இது நல்லா பிசைஞ்சுக்கிடலாம் இது வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இருக்கணும் எனக்கு வந்து ஒரு கால் கப் அளவுக்கு மில்க் வந்து செலவாச்சு நீங்கள் வந்து தேவைக்கு ஏற்ப வந்து நம்ம எப்படி சப்பாத்தி மாவு தண்ணி ஊற்றி பிசைவோம் இல்லையா அதே மாதிரி தான் இது வந்து நம்ம பால் சேர்த்து தேவையான அளவு பால் சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சுக்கிற போகிறோம் பாருங்க நம்மளோட மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி மாவு மாதிரியே இருக்குல்ல பார்க்குறதுக்கு இந்த பதத்துக்கு வந்ததும் ஒரு பத்து நிமிஷம் இதை அப்படியே ஊற விட்டுருங்க மூடி போட்டு மூடி தள்ளி வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இதை நம்ம மூணு உருண்டைகளாக பிரிச்சுக்கிறலாம் கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைகளாகவே உருட்டிக்கோங்க அப்போ தான் நம்மளோட அந்த மைதா கேக் வந்து நல்லா வரும் உருண்டையை உருட்டினதுக்கப்புறமா ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்துகிட்டு அதில் வர மாவு கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதில் ஒரு உருண்டையை மட்டும் எடுத்து வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக ஒல்லியாக வந்து தேய்ச்சிடக்கூடாது இது ஒரு அரை இன்ச் அளவுக்கு தடிமனாக இருக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு தடிமனாக இருந்தால் போதும் இப்போ நம்ம கத்தி வச்சிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம் இதை வந்து உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறலாம் நான் வந்து இன்றைக்கி சின்ன சின்ன கட்டமாக வந்து கட் பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியாச்சு கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் என்ன நல்லா காஞ்சிருச்சு இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க அந்த கேக்லாம் போட்டுடலாம் இந்த பீசஸ்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறமா மிதமான தீயில வச்சு திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரவுன் கலர் வந்ததும் இதை வந்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ வேற ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சுவையான மைதா பிஸ்கட் அதாவது கலகலா கேக் வந்து தயாராகிடுச்சு இது சூடாக இருக்கும்போது கொஞ்சம் வதக்கு வதக்குன்னு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் அப்புறமா நல்ல முறு நல்ல நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நான் சொன்ன மாதிரியே இந்த ரெசிபியை வந்து நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு அசத்துங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அடுத்து நம்ம சுவையான ஸ்வீட் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ஈஸியான ரெசிபி இது செய்யாத தீபாவளியே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு தீபாவளினாலே நம்ம சோமாஸ் தான் செய்வோம் ஸோ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் நம்ம ரெண்டு அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறோம் அதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போது ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்துருங்க இப்போது இதில் நூறு எம்எல் அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணி ஊற்ற போகிறோம் இந்த எண்ணெய் வந்து நல்லா சுட சுட இருக்குது இப்போ இதில் ஊற்றிடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு வந்து கொதிக்குதுன்னு அவ்வளோ சூடாக இருக்கணும் அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த ஆயில் எல்லா இடத்தையும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி பெசரி விட்டுக்கிறலாம் இந்த மாவு வந்து நீங்கள் கையில் எடுத்து பிடிக்கும்போது இந்த மாதிரி பிடிக்க வரணும் இதுதான் வந்து இதோடைய பதம் இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறலாம் இதை வந்து நீங்கள் பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து அடித்து பிணையணும் பெசஞ்சிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த மாவு வந்து சாஃப்ட் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா அமுத்தி விட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிகிட்டே இருக்கணும் அப்போ தான் இந்த மாவு வந்து நல்லா சாஃப்ட் ஆகும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா மேலோட்டமாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இதை வந்து அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இந்த மாவு பத்து நிமிஷம் ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கான பூரணம் வந்து தயார் பண்ணிடலாம் இந்த பூரணம் தயார் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் அதை வந்து சேர்த்துடலாம் இது வந்து துருவன தேங்காய் இதை வந்து சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிடலாம் இந்த தேங்காயை சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க அப்போ தான் இந்த ரெசிபி வந்து கெட்டு போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் நல்லா வதங்கிருச்சு அதோடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு நல்ல ஒரு கமகமன் வாசனையும் வருது இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம் இப்போ பாருங்கள் தேங்காயை வேறு ஒரு பவுலில் மாற்றியாச்சு இதில் நம்ம ஒரு கப் அளவுக்கு சீனி வந்து ஆட் பண்ணிடலாம் சீனியை ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் சீனி வந்து நம்ம சேர்த்துருக்கோம் இதை மிக்ஸ் பண்ணி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதுக்கப்புறமா சைட்லேயே ஒரு கடாயை ஹீட் பண்ணி ஒரு அளவுக்கு பொட்டுக்கடலை அதாவது பொறிகடலையை சேர்த்து சிம்லையை வச்சு நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு இது நல்லா அரைக்க போகிறோம் இதில் வந்து ஒரு நாலஞ்சு ஏலக்காய் சேர்த்து போட்டு அரைச்சிடலாம் இப்போ பாருங்கள் இது நல்லா அரைச்சாச்சு இப்போ இதை வந்து இந்த சீனியும் அந்த தேங்காயும் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸ்சரில் இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க இப்போ நம்மளோட பூரணம் வந்து தயாராயிருச்சு இப்போ நம்ம சோமாஸ் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த மாவும் நல்லா பத்து நிமிஷம் நல்லா ஊறியிருக்கு எவ்வளோ சாஃப்ட் ஆகிடுச்சு பாருங்கள் இதை வந்து ஒரு சின்ன உருண்டையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி மாதிரி தேய்க்கலாம் சப்பாத்தி கட்டையில் கொஞ்சம் போல் வர மாவு சேர்த்துருங்க நான் கொஞ்சம் போல் மைதா வந்து சேர்த்துருக்கேன் இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இதை தேய்க்க ஆரம்பிக்கலாம் இதே இந்த மாதிரி ரவுண்டாக வந்து சப்பாத்தி மாதிரி தேய்ச்சிக்கோங்க சப்பாத்தி அளவுக்கு ரொம்ப பெருசாக தேய்க்க தேவையில்லை பூரி அளவுக்கு தேய்ச்சிக்கிட்டால் போதும் இப்போ இதில் நம்ம பூரணத்தை வச்சிடலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம செஞ்சு வச்ச பூரணத்தை இதில் எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த எல்லாம் லைட்டாக வந்து தண்ணி தொட்டு தடவிடுங்க ஏன்னா இப்போ நம்ம இதை மூட போகிறோம் மூடும்போது அது நல்லா ஒட்டிக்கிடணும் அதுக்காக லைட்டாக வந்து தண்ணி தொட்டு இந்த மாதிரி தடவிடுங்க தண்ணி தடவினதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வந்து மூடிடுங்க மூடிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் இது நல்லா ஒட்டும் அப்படி ஒட்டாட்டி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்கும் போது இதெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் அந்த பூர்ணம் வந்து வெளியில் வந்துடும் ஸோ இது மாதிரி நல்லா ப்ரெஸ் விடுங்க ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி மூளையிலிருந்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கிட்டே வாங்க இந்த மாதிரி மடித்து விட்டுக்கிட்டே வாங்க நான் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டே வரணும் இது வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு டிசைனுக்காக தான் பண்ணுறோம் அப்படி நீங்கள் இந்த டிசைன் உங்களுக்கு வரலைன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் விட்டோம் இல்லையா அப்போயே நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு பொறிச்சிடலாம் ஆனால் இந்த டிசைன் வந்து வச்சோம்னா இது வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் நம்மளோட சோமாஸ் வந்து கரெக்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாதிரி இருக்க எல்லா மாபிளையுமே செஞ்சுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து இன்னொரு சோமாஸும் வந்து உங்களுக்கு இதே மாதிரி சொல்லித்தரேன் இது எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு விரல அதை பிடிச்சி வச்சுட்டு இப்போ பாருங்கள் அடுத்த விரலை எடுத்து இந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி பாருங்கள் உங்களுக்கு இப்போ நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா பண்ணதுக்கப்புறமா நம்ம நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நான் வந்து ஏற்கனவே நிறைய சோமாஸ் வந்து பண்ணி வச்சுருக்கேன் ஸோ வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுக்கலாம் ஒரு தடவைக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு சோமாஸ் வரைக்கும் போடுங்க அதுவே கரெக்டாக இருக்கும் இதை வந்து நம்ம சிம்மில் வச்செல்லாம் பொறிக்கக்கூடாது நல்லா ஆனில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் பொறிச்சா போதும் நல்லா டக்குன்னு வந்து இது பொறிஞ்சு வந்துடும் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா வந்து சூப்பராக சாஃப்டாக கிறிஸ்பியாக ரெடியாக இருக்குது ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த தீபாவளிக்கு இந்த சோமாஸ் ரெசிபி செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதை நான் பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் லைட்டாக பிச்சதுமே வந்து ரெண்டாக வந்து பிஞ்சிருச்சு அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் ஸோ நம்ம வாயில் வச்சு கடிச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக தித்திப்பாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சுவையான ஸ்வீட் ஜாங்கிரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஜாங்கிரி பொதுவாக வந்து நம்ம கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருப்போம் ஆனால் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி குறைவான குவான்டிட்டியில் நிறைய ஜாங்கிரி வந்து நம்ம செய்யலாம் குறைவான விலை கொடுத்து ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு உளுந்த தண்ணியில் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் போல் ஒரு கால் கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மைய அரைச்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி கிரைண்டரில் பண்ணிங்கன்னா இன்னுமே பெர்ஃபெக்ட்டான ஜிலேபி கிடைக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் நீங்கள் வந்து இட்லிக்கு மாவு ஆட்டுவீங்கல்ல அந்த சமயத்தில் கூட கொஞ்சம் உளுந்து ஊற போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம் இப்போது இந்த உளுந்து கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளார் மாவு சேர்த்துக்கிறலாம் நம்ம ஒரு கப் அளவு உளுந்து ஊற வச்சோம்ல அரை கப்பளவு கார்ன்ஃப்ளார் மாவு சேர்க்கணும் இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஆரஞ்சு கலர் நம்மளாம் ஜிலேபி வந்து ஆரஞ்சு கலர்லேயே சாப்பிட்டு பழகிருப்போம் அதனால் கொஞ்சம் போல் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த கலரை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறலாம் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு எந்த வித்தியாசமும் படாது அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் சேர்த்து கை போட்டு நல்லா பிசைங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நல்ல அந்த மாதிரி கலந்துக்கோங்க ஏன்னா உள்ளே வந்து ஏர் பபிள்ஸ் ஃபார்ம் ஆகணும் அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா நல்லா வந்து சூப்பரான பெர்ஃபெக்டான ஜிலேபி நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க கைவிடாமல் கலந்துட்டு நல்லா வந்து ஒரு ஓரமாக பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுருங்க பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்மளுடைய ஜிலேபி மாவு இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம சக்கரை பாகு ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்தோம்ல அப்போ ஒரு கப் அளவு சக்கரை தான் ரேஷியோ சேர்த்துட்டு இந்த சக்கரை முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு சக்கரை நல்லா கரையிறது வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க இது வந்து ஒரு கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி லைட்டாக அந்த பிசுக்கு பதம்னு சொல்லுவோம்ல அது வந்தால் போதும் நம்ம அந்த குலாப்ஜாமுக்கெல்லாம் கொதிக்க விட்டு இறக்குவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து கம்பி பதம் கண்டிப்பாக அவசியமே கிடையாது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த கம்பி பதம் வந்து முறியாமல் இருக்கிறதுக்கு எலுமிச்சம்பளம் புழிஞ்சி விடுவாங்க அப்படிலாம் எலுமிச்சம்பளம் தயவு செஞ்சு புழிஞ்சிடாதீங்க நம்முடைய ஜிலேபியோட டேஸ்ட்டை வந்து கெடுத்துடும் என்னைக்காவது நம்ம கடையில் ஜிலேபி சாப்பிடும்போது எலுமி வாசனை அடிச்சிருக்கா அடிக்கவே அடிக்காது அவங்க வந்து எலுமிச்சம்பளம்லாம் பிழியவே மாட்டாங்க ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க இப்போ பாருங்க நம்முடைய சக்கரை பாகு வந்து ரெடி ஆயிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போது இது கூட நம்ம வந்து ஃபுட் கலர் அதே ஆரஞ்சு ஃபுட் கலர் வந்து நம்ம சேர்த்துக்கிறலாம் உங்களுக்கு ஃபுட் கலர் தேவை இல்லைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த ஃபுட் கலர் வந்து கரையுறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அப்படியே வச்சுருங்க ஏன்னால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாகு சூடாகவே இருக்கணும் நம்ம ஜிலேபி போட்டு பொறிச்சு எடுத்து இதில் போடும்போது இந்த பாகு சூடாகவே இருக்கணும் அதனால் இது லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் இந்த மாவும் நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு இந்த மாதிரி கவர் நம்ம வந்து கடையில் ஏதாவது ஜாமான் வாங்குறப்ப கொடுப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு கவரில் வந்து இப்போ இதை சேர்த்துக்கிறலாம் நம்மளில் நிறைய பேர்கிட்ட வந்து ஜிப்லாக் கவர் இருக்காது ஸோ என்னட்டையும் அது வந்து இல்லை அதனால் நான் இந்த கவரில் தான் சேர்த்து நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போது இதில் அந்த முனையை மட்டும் லைட்டாக கட் பண்ணிக்கிறலாம் இப்போது ஒரு தட்டில் உங்களுக்கு நான் புளிஞ்சு காமிக்கிறேன் லைட்டாக வந்து ஒரு ரெண்டு வட்டம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இப்படி உள்ள கூடி இப்படி சுற்றிட்டே வாங்க இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் டைம் வேணால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் அடிக்கடி செய்ய செய்ய நீங்களே சூப்பராக ஜிலேபி போட ஆரம்பிச்சுருவீங்க பாருங்கள் இந்த மாதிரி அப்படி உங்களுக்கு இந்த பெரிய ஜிலேபி டிசைன் வரலை அப்படின்னா நான் செகண்ட் டைம் போட்டேன்ல மினி ஜிலேபி அது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லா தான் இருக்கும் டிசைன் வந்து மேட்ரே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து டேஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து தேவை ஸோ அதனால் டிசைன் வரலேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க மினி ஜிலேபி போட்டு அசத்துங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு எண்ணெய் நான் எவ்வளோ ஊற்றிருக்கேன் பாருங்கள் அந்த கடாய் ஃபுல்லாக ஊற்றலை ஒரு கடாயிலேருந்து கீழேருந்து ஒரு அரை இன்ச்சளவு தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் அப்போ தான் நம்ம ஜிலேபி புளிகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்போ இந்த மாதிரி சுற்றிலும் பிழிஞ்சிட்டு நல்லா கூடி இந்த மாதிரி பிழிஞ்சி விட்ருங்க பாருங்க இந்த மாதிரி ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான் பார்க்குறதுக்கு வேணால் கஷ்டமாக இருக்கும் ஆனால் நீங்கள் புளிய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சரசரன்னு புளிய ஆரம்பிச்சிடுவீங்க இப்போ இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையுமே வந்து நம்ம ஜிலேபியாக பிழிஞ்சு எடுத்துடலாம் ஃப்ளேம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப மிதுக்கு மிதுக்கு நாயிரும் ஜிலேபி வந்து ரொம்ப மிதுக்கு மிதுக்குன்னு இருந்ததுன்னா நல்லா இருக்காது மிருதுவாக இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் போல் ஒருமறுப்பாகவும் இருக்கணும் அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு சத்தம் அடங்குறது வரைக்கும் நீங்கள் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க சைட் பை சைடாக கொஞ்சம் கொஞ்சம் மினி ஜிலேபியும் போட்டுக்கோங்க ஸோ குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது பேபி ஜிலேபின்னு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம உளுந்தில் செய்கிறதுனால நல்லது தான் நம்ம ஹெல்த்துக்கு எந்த கேடும் விளைவிக்காது இது ஒரு பக்கம் வெந்ததும் ரெண்டாவது பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வைங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு பாருங்கள் கிறிஸ்பியாக ஸோ இப்போ ரெண்டாவது தடவையும் நம்ம திருப்பி போட்டு நல்லா முறுமுறுப்பாக வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப மொறுமறுப்பாக இல்லை சத்தம் அடங்கினதும் வெளியில் எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு சத்தம் அடங்கிடுச்சு இப்போ நம்ம வெளியில் எடுத்துடலாம் ஜிலேபியை வெளியில் எடுத்துகிட்டு சூடாக இருக்கக்கூடிய அந்த சக்கரை பாகலை வந்து நம்ம சேர்த்துடலாம் பாருங்க இப்போ சூடாக இருக்க சக்கரை பாகலை நம்ம சேர்த்தாச்சு சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் இது ஊறுனா போதும் ஏன்னா நம்ம கம்பி பதம்லாம் பண்ணலைல இது வந்து சட்டுன்னு உறிஞ்சிக்கிறோம் அதனால் ஒரு நிமிஷம் வந்து ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுவையான சூப்பரான ஜிலேபி வந்து தயாராகிடுச்சு இப்போ வாங்க நம்ம அடுத்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி அச்சு முறுக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்ல மொறுமொறுப்பான அச்சு முறுக்கு இது ஒரு தடவை செய்துட்டிங்கன்னா இருபது நாள் வரைக்கும் கூட கெட்டு போகாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு முட்டையை வந்து நான் உடச்சி ஊற்றுறேன் இப்போ நான் ஒரு முட்டைக்கான அளவுகள் தான் சொல்ல போகிறேன் ஸோ அந்த முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா ஒரு பீட்ரு வச்சு நல்லா இதை பீட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம முறை வர அளவுக்கு நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு இதில் ஒரு அரை கப் அளவுக்கு பொடிச்ச சர்க்கரை இதை வந்து ஆட் பண்ணுறேன் இது நல்லா பவுடர் பண்ணின சர்க்கரை இதை ஆட் பண்ணியாச்சு இப்போது ஒரு பீட்ரு வச்சு இதையும் நல்லா வந்து பீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்குறேன் அடுத்தது ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் அமௌண்ட்டில் செய்யுங்க இதுவே வந்து ஐம்பது முறுக்கு கிட்டே வரும் இப்போ ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துடலாம் அதுக்கப்புறமா இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறலாம் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல் சேர்த்துக்கோங்க அது கலரும் பார்க்குற அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறமா இதில் தேங்காய் பால் ஊற்றி நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் நான் வந்து ஒரு மூடி ஒரு அரை மூடி தேங்காயை எடுத்துகிட்டு அதை நல்லா தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றி இப்போ வந்து கிளறிகிட்ருக்கேன் அடுத்து நம்ம தேங்காய் பால் ஃபுல்லாக ஆட் பண்ணதுக்கு அப்புறமும் வந்து நம்மளுக்கு அது கெட்டியாகவே இருந்தது அந்த மாவு அப்படின்னு சொன்னால் நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறலாம் உங்கள் கிட்டே தேங்காய் பால் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக மாட்டு பால் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் நம்ம கரைக்கிற மாவு நல்லா வந்து தின்னாக இருக்கணும் இப்படி தூக்கி நம்ம விட்டோம்னா ஒழுகணும் இப்படி இருக்கணும் இதுதான் கரெக்டான பதம் இல்லை ஹார்டாக இருந்தது அப்படின்னா நம்ம அச்சுமுறுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இப்போ என்ன நல்லா ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கு எண்ணெய் காய வைக்கும் போதே நீங்கள் இந்த அச்சுமுறுக்குடைய அச்சையும் வந்து உள்ளே போட்டு வச்சுருங்க அப்போ தான் அது நல்லா ஹீட் ஆகும் அந்த காலத்து அச்சுமுறுக்கு மோல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பழக்கணும் தான் வந்து அச்சுமுறுக்கே சுட முடியும் ஆனால் வந்து இப்போ நான்ஸ்டிக்லேயே கிடைக்குது இது வந்து பழக்கவே தேவையில்லை நீங்கள் எப்போ சுட ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த எண்ணெயில் போட்டு வச்சிங்கன்னா போதும் இந்த நான்ஸ்டிக்கையுமே எதுக்காக நம்ம இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வைக்கிறோன்னா நம்மளுடைய அச்சு நல்லா சூடாக இருந்தால் தான் அந்த மாவு வந்து அச்சில் ஒட்டும் அப்படி இல்லாட்டி ஒட்டாது நம்மளுடைய அச்சுமுறுக்கு ஒரு ஷேப்பாகவே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெயும் நல்லா ஹீட்டாக இருக்குது நம்மளோட அந்த மோல்டும் வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது இப்போ இதை நம்ம மாவில் டிப் பண்ணி இதை பொறிக்க ஆரம்பிக்கலாம் இப்போ பாருங்கள் நான் மாவில் டிப் பண்ணியிருக்கேன் முழுசாக வந்து முக்கிரக்கூடாது ஒரு முக்கால் அளவுக்கு வந்து அந்த அச்சில் பட்டால் போதும் இப்போது இந்த மாவில் நம்ம டிப் பண்ண அச்சு மோல்டை வந்து எண்ணெயில் வச்சாச்சு பாருங்கள் எப்படி வந்து பொரிஞ்சு வருதுன்னு நீங்கள் வந்து ஃபோக் வச்சோ இல்லை ஸ்பூன் வச்சோலாம் குத்தி தள்ள தேவையில்லை மாவு கரெக்டான பக்குவத்தில் இருந்ததுன்னா நீங்கள் இதை மாதிரி உழுக்கும் போது அது கீழே அப்படியே அழக்காக விழுந்துரும் பாருங்க இந்த மாதிரி தள்ளும்போது எப்படி விழுந்துச்சு பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையுமே வந்து பொறிச்சு எடுத்துடலாம் ஒவ்வொரு தடவை நீங்கள் மாவுக்குள்ளே டிப் பண்ணும்போதும் அந்த அச்சு வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து மாவு அதில் ஒட்டும் இந்த மாதிரி நம்மளோட முறுக்கு வந்து பொன்னே ஆனதுக்கப்புறமா எடுத்து அது ஒரு தட்டில் சேர்வ் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நான் இன்னொரு முறுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அச்சு பாருங்கள் அந்த முக்கால் அளவுக்கு தான் நான் வந்து முக்குறேன் ஃபுல்லாக முக்கிட்டால் உங்களுக்கு முறுக்கு வந்து வெளியில் வராது இப்போது இதை நம்ம எண்ணெயில் டிப் பண்ணிடலாம் அது மாதிரி மோல்டு வந்து ரொம்ப ஹீட்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி மாவு அந்த மோல்டில் ஒட்டும் அப்படி இல்லைன்னா ஒட்டவே ஒட்டாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சூப்பரான முறுமுறுப்பான அச்சுமுறுக்கு ரெசிப்பியை வந்து நீங்கள் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ நான் சொன்ன மாதிரி பக்குவத்தில் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து பெர்ஃபெக்டாக அச்சுமுறுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கீழே லைக் பட்டன் இருக்குது ஸோ லைக் பட்டன் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இப்போ வாங்க நம்ம வந்து அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜீரணி அதாவது இனிப்பு தேன் குழல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீரணி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண இட்லி மாவு வச்சு சட்டுன்னு எப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே தயார் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு அரை கப்பளவுக்கு இட்லி மாவு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் போல் இட்லி மாவு தான் வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறையா தெரியுது கப் இட்லி மாவுக்கே நம்மளுக்கு மூணு பெரிய பெரிய ஜீரணி வந்து கிடைக்கும் இந்த மாவு ஆட்டி வந்து ஒரு நாள் ஆகுது நேற்று நைட்டு ஆட்டின மாவு இது ஓரளவுக்கு தான் புளிச்சிருக்கும் ஸோ ரொம்ப புளிச்சு போன மாவு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க புளிக்காத ஃப்ரெஷ்ஷான மாவு உடனே அரைச்சி யூஸ் பண்ணால் கூட பிரச்சனை கிடையாது ஆனால் ரொம்ப புளித்த மாவுனால் டேஸ்ட் அவ்வளோவா வராது இந்த மாவை வந்து ஒரு கவர் இல்லைன்னா ஜிப்லாக்கு பேக் இருக்குல்ல அந்த மாதிரியான கவரில் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு அந்த முனையை மட்டும் குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜிலேபி புளிவோம் பார்த்தீங்களா எண்ணெயில் டைரக்டாக புளிவோம்ல அந்த மாதிரி புளிய போகிறோம் இப்போது எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது நான் வந்து கவரில் மாவை போட்டு சின்ன ஓட்டை போட்டு வச்சுருக்கேன் அந்த முனையில் மட்டும் இப்போ இந்த மாதிரி டிசைனில் நம்ம வந்து சுற்றிக்கிறலாம் எண்ணெய் வந்து ரொம்ப குறைவாக தான் ஊற்றணும் அப்போ தான் வந்து இது கரெக்டாக நம்ம டிசைனாக சுற்ற முடியும் உங்களுக்கு ஜீரணி டிசைன் மாதிரி வரலைன்னா பிரச்சனை இல்லை சின்ன சின்னதாக சுருள் சுருளாக நம்ம வந்து மின்னி ஜிலேபி பண்ணுவோம்ல அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கிறலாம் இப்போ ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா ரெண்டாவது சைடு திருப்பி விடலாம் லைட்டாக அடியில் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும் ஆனால் அது நல்லா ஒட்டாது லைட் லைட்டாக நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுத்து விட்டிங்கனாலே அது வெளியில் அழகாக வந்துடும் இப்போ ரெண்டாவது பக்கம் திருப்பி விட்டுறலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து தயார் பண்ணியாச்சு இது வந்து இந்த ஒரு ஜீரணியவே வந்து நாலஞ்சு பேருக்கு பிரித்து கொடுக்கலாம் அவ்வளோத்துக்கு இது பெருசாக இருக்கும் ஹெவியான ஸ்வீட்டாகவும் இருக்கும் இது வந்து உங்களுக்கு நல்ல கலராக கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம இட்லி மாவு கூட கொஞ்சம் கலர் பொடி மிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம் நான் வந்து நேச்சுரலான கலரில் பண்ணியிருக்கேன் இப்போ ரெண்டு சைடும் நல்லா வெந்துருச்சு இதை வெளியில் எடுத்துடலாம் இதே போல் மீது இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம வந்து ஜீரணியை வந்து பொறிச்சு எடுத்துடலாம் இதை வந்து நீங்கள் கவரில் தான் வந்து மாவை ஃபில் பண்ணி பண்ணணும்னு கிடையாது நம்ம வீட்டில் சாஸ் டப்பாலாம் வச்சுருப்போம்ல டொமேட்டோ கெச்சப் டப்பாலாம் அது கூட நீங்கள் வந்து பண்ணலாம் பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சு ஒரு ப்ளேட்டில் வந்து வச்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சீனி பாகு காய்ச்சிடலாம் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கால் கப்பளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ இந்த சர்க்கரை வந்து நல்லா கரையட்டும் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கிறலாம் சர்க்கரை வந்து நல்லா கொதித்து நல்லா கரைஞ்சா போதும் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு இதில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க ஜீரணியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா வந்து ஒரு ஊற விடுங்க ஒரு அஞ்சு மணி நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும் அது அப்படியே நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருகிறோம் அந்த சுகர்லாம் நல்லா கிறிஸ்டலைஸ் ஆயிரும் அதுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுவையான இனிப்பு தேன் குழல் அதாவது ஜீரணி சூப்பராக தயாராகிருச்சு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கமெண்ட் நான் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இப்போ வாங்க நம்ம அடுத்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அடுத்து நம்ம பிரெட்டு வச்சு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபைவ் மினிட்ஸில் எப்படி செய்து முடிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ஜூஸியான ஸ்வீட் ரெசிபி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜாமூன் மாதிரி அட்டகாசமாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு ஏழு பிரெட் எடுத்துக்கோங்க நான் வந்து ஓரங்களையெல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அந்த ஓரங்களோடையே சேர்க்கலாம் அந்த ப்ரௌன் கலரில் இருக்கும்ல அது கூடயே சேர்க்கலாம் இப்போ இந்த ப்ரெட்டுகளை வந்து நல்ல சின்ன சின்ன துண்டுகளை அந்த மாதிரி கையாலேயே பிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூட ஒரு கால் கப் அளவு பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம் பிரெட்டு ஏற்கனவே சாஃப்டாக இருக்கும் நம்ம பால் சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே நல்லா சாஃப்டாயிரும் ஸோ பிசைகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு எடுத்துக்காச்சு இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க அது பார்க்குறதுக்கு நல்லா வந்து அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்காக அதே போல் மனமும் டேஸ்ட்டும் கூட நல்லாவே இருக்கும் அதனால் எள்ளு சேர்த்தாச்சு இந்த எள்ளு முற்றிலும் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேணாம் அப்படின்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா பெசஞ்சர்லாம் நல்லா விசைஞ்சதுக்கப்புறமா இதில் இருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிக்கோங்க உருட்டிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நடுவில் ஒரு சின்ன ஹோல் மாதிரி போட்டுக்கோங்க அவ்வளவுதான் இதை நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு சக்கரை பாகு காய்ச்சி வைக்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு அரை கப் அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கேன் சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து கல்கண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் கல்கண்டுக்கு பதிலாக சக்கரை கூட எடுத்துக்கிறலாம் இப்போது இது மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கரையட்டும் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு அப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நம்ம குலாப் ஜாமுக்கெல்லாம் வந்து பாகு செய்வோம்ல அந்த மாதிரி தான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் நம்ம செய்து வச்சிருக்கிற ஸ்வீட்டை நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஒரே கலரில் எல்லா ஸ்வீட்டும் பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துகிட்டு நம்ம சக்கரை பாகு காய்ச்சி தனியாக வச்சிருக்கோம்ல அதில் சேர்த்துடலாம் இப்போது சக்கரை பாகில் சேர்த்தாச்சு இது ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே ஊறட்டும் ஊறினதுக்கப்புறமா இதை நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம் நல்ல ஜூஸியான ஒரு ஸ்வீட் ரெசிபி இன்ஸ்டண்ட்டாக தயாராகிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த தீபாவளிக்கு இப்போ வாங்க நம்ம அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அடுத்து நம்ம சுவையான தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ஒன்றரை கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் கடையில் வாங்கின தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் எடுத்த ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இதை ஒரு 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 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிறலாம் கலர் சேஞ்ச் ஆக விட்டுறாதீங்க அப்புறம் நம்மளுடைய தேங்காய் பர்ஃபியுடைய கலரும் சேஞ்ச் ஆயிரும் ஸோ ஒரு நிமிஷத்துக்கு மிதமான சூட்டில் வருத்தாச்சு வருத்ததுக்கு அப்புறமா இது கூட அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளம் கூட சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க இது கூட ஒரு கப் அளவு பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து கலந்திங்கன்னா வேலை வந்து இன்னுமே சுலபமாக முடியும் அப்போ இந்த சர்க்கரை வந்து சீக்கிரமாக கரையும் நான் வந்து ஒரு அரை கப் பால் சேர்த்து இப்போ கலந்துருக்கேன் பாருங்கள் சக்கரை ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு இன்னும் நல்லா அந்த சக்கரை கரைஞ்சிட்டு அல்வா மாதிரி உருண்டுக்கிட்டு வரணும் அந்த ஸ்டேஜ் வர்றது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு கலந்துகிட்டே இருக்கலாம் இப்போ அந்த சர்க்கரையில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றிட்டு நல்லா ட்ரை ஆகிருச்சு பேனில் ஒட்டாமல் அப்படியே உருண்டுக்கிட்டு வருது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவுன பிளேட்டில் நம்ம இதை மாற்றிடலாம் நான் வந்து ஒரு ட்ரேல நெய் தடவி வச்சுருக்கேன் கீழே வந்து பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து பட்டர் ஷீட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நெய் மட்டும் தடவிக்கோங்க தடவிட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தேங்காய் பர்ஃபியை சேர்த்துட்டு மேலே ஆப்பில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணிக்கிறலாம் லெவல் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் இப்படி காய விட்டுருங்க காய்ஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டில் இதை எப்படி கவுத்திட்டு லைட்டாக இந்த மாதிரி டேப் பண்ணி விடலாம் டேப் பண்ணிவிட்டு அதை வெளியில் எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து கட் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கிறலாம் நான் வந்து இன்னைக்கு ஸ்கொயர் ஷேப்பில் தான் கட் பண்ணுறேன் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி தேங்காய் பர்ஃபி செய்து அசத்துங்க இப்போ நம்ம அடுத்த ஸ்வீட் ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா சீனி சேவு அதாவது இனிப்பு சேவு அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த ரெசிபி தான் இது இதுக்கு ஒரு கப் அளவுக்கு நம்ம வந்து மைதா மாவு எடுத்துக்கிறலாம் அது கூட கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய் கூட உருக்கி சேர்த்துக்கிறலாம் இந்த கப்பால் நான் ஒரு கப் மைதா சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதை ஃபஸ்ட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசைஞ்சிக்கிறலாம் நல்லா வந்து பிசஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ரெண்டு பகுதிகளாக இதை பிரித்து வச்சிடலாம் நம்ம பிரிச்சுட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருங்க அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம சப்பாத்தி கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கிறலாம் சப்பாத்தி மாதிரி ஒல்லியாக இருக்கக்கூடாது இது கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா கத்தி இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி வாக்கில் கட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவு திக்னஸ் வந்து இருக்கணும் இல்லை ஒல்லியாக இருக்கணும்னாலும் நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஷேப்பில் வந்து பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ இது நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயும் நல்லா சூடாக இருக்குது இதை சேர்த்துட்டு நம்ம மிதமான சூட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் எண்ணெயை சூடுபடுத்தி இதை சேர்த்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்றது வரைக்கும் பொறிச்சு எடுக்க போகிறோம் இடை இடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு நல்லா வந்து கோல்டன் பிரவுன் கலரில் வந்துருச்சு பாருங்கள் இதை போய் எடுத்து வெளியில் வச்சிடலாம் இப்போது சக்கரை பாகு காய்ச்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் அரை கப் அளவு சக்கரை எடுத்துக்கோங்க சக்கரை மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சக்கரை நல்லா கரையட்டும் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இப்போ பாகு பதம் செக் பண்ணிடலாம் லைட்டாக அந்த சக்கரை பாகை தொட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வந்து உடையும் இது கரெக்டான பக்குவம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சிருக்க அந்த பீசஸை சேர்த்துடலாம் இப்போ நான் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணலை ஆனில் தான் இருக்குது ஆனில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும் கலந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிட்டுமே நம்ம நல்லா கலக்கணும் நீங்கள் கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே அது நல்லா ட்ரை ஆகும் முழுக்க அது ட்ரை ஆகிறது வரைக்கும் நீங்கள் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் பாருங்கள் சூப்பராக ட்ரை ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை இந்த தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த ரெசிபிக்குள்ளே போயிடலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீனி மாதிரியே தான் அது வந்து நம்ம சர்க்கரையில் பண்ணோம் இது நம்ம வந்து வெள்ளத்தில் பண்ண போகிறோம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அது கூடவே ஒரு கால் கப்பளவுக்கு எண்ணெய் இல்லைன்னா வந்து நெய் உருக்கி வந்து சேர்த்துக்கோங்க இந்த கப்பில் நான் ஒரு கப்பளவு மைதா எடுத்துருக்கேன் இதே கப்பில் நான் கால் கப்பளவு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா வந்து பிசைஞ்சிக்கிறலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு சப்பாத்தி மாவை பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊரட்டும் அரை மணி நேரத்துக்கு அப்புறமா சப்பாத்தி கட்டையில் வச்சு சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்ச்சிடலாம் சப்பாத்தி மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் தடிமனாக இருக்கணும் தேய்ச்சதுக்கப்புறமா சின்ன சின்ன பீசஸாக இதை கட் பண்ணிடலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் இதை கட் பண்ணிக்கலாம் நான் வந்து சின்ன சின்ன ஸ்கொயர் ஷேப்பில் இதை வந்து கட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது இதில் போட்டு நம்ம நல்லா பொறிச்சு எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு என்ன சூடாக இருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சிட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு பொறிச்சு எடுத்துருங்க இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இந்த சமயத்தில் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் நம்ம கட் பண்ணி பொறிச்சிடலாம் இப்போது சர்க்கரை பாகு செஞ்சிடலாம் அதுக்கு ஒரு கடாயில் கப் அளவு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெல்லம் சேர்த்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அரைக்கப் வெள்ளத்துக்கு கால் கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்கும் இந்த வெல்லம் நல்லா கரையட்டும் வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு இது நல்லா கொதித்து வரட்டும் நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க வெள்ளத்தை நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருக்க பீசஸ்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படியே இதில் ஊறட்டும் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இது காஞ்சிரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்கள் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு செய்து பாருங்கள் நீங்கள் மைதாக்கு கோதுமாவு சேர்த்து கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான சுவையோட ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ப பாய் ஹாப்பி தீபாவளி